14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஊழியர்களுக்கு குறைவான ஊதிய உயர்வு வழங்கியதை கண்டித்து சேலம் மையனூர் பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்படும் கோரிக்கைகள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராமகிருஷ்ணன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சேலம் மண்டலம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மெய்யனூர் பணிமனை முன்பு நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சேலம் மண்டல செயலாளர் சென்னகிருஷ்ணன் தலைமையேற்றிருக்கிறார். அண்ணா தொழிற்சங்க மாநில பேரவை செயலாளர் கமலாக்கண்ணன் சிறப்பாளர்களை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகிறார். மற்றும் தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கோரிக்கை என்னவென்று பார்க்கும்போது, 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கியதை கண்டித்தும், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 4 ஆண்டுகளாக மாற்றி அமைச்சதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை எந்தவித பண பலனும் வழங்கப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சலுகைகள் பெற்று தருவதாக கூறி தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை ஏமாற்றி ஓட்டு வாங்கியதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நம் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும் என்றால், கடந்த அதிமுக ஆட்சியின் போது தொழிற்சங்க பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது. அதாவது 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் 2018ஆம் ஆண்டு வந்து குறைஞ்சபட்சம் 21% அவர்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2009ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு, அதாவது 2021-22 மார்ச் வரை நிலுவையில் இருந்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் பணப்பலன் வந்து அப்போதைய அதிமுக அரசு வந்து வழங்கியது. அது மட்டும் இல்லாமல் 2017 முதல் 2021 வரை 15600 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியின் போது பல்வேறு சலுகைகள் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் செய்யப்பட்டது. ஆனால் தற்போதுள்ள திமுக அரசானது போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த அவர்களுக்கான சலுகைகள் வழங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்சமா 5% தான் வந்து அவர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் ஊதிய உயர்வு வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியின் போது 21% வழங்கப்பட்டது. இது போன்று தொழிலாளர்களை வஞ்சிப்பதை கண்டித்து தான் இந்த தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கமலக்கண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். தொடர்ந்து இது கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட உள்ளது. ராமகிருஷ்ணன்.